ஹலோ, வெல்கம் பேக் காய்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து வீடியோவே போடலை, கிட்டத்தட்ட ரொம்ப மாசமானே சொல்லலாம். ஸோ அதான் சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து ஒரு பிசிபி ஒன்று போட்டு கொடுத்தேன் ஒருத்தருக்கு. ஸோ அதையே வீடியோவே எடுத்து போட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டுட்டோரியல் தான். ஸோ ஈஸியாக வந்து வீட்டில் இருக்க அயன் பாக்ஸு, ஸோ அப்புறம் லோக்கலில் கிடைக்கிற காப்பர் கிளாட் வச்சு எப்படி ஈஸியாக போடலான்னு தான் டுட்டோரியல் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்ஸ்ட் பிசிபி போடுறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா காப்பர் கிளாட் போர்டு வேணும். காப்பர் கிளாட் போர்டில் உங்களுக்கு நிறையா குவாலிட்டி இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற குவாலிட்டி வந்து FR4 குவாலிட்டி. ஸோ FR4 குவாலிட்டியில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா காப்பரோட திக்னஸும் அப்புறம் போர்டோட திக்னஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த போர்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என் சர்க்கியூட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த போர்டை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ரெண்டு பிசிபி போட்டு காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஷீட் பேர் தான் வந்து ஃபோட்டோ ஷீட்டு. ஸோ இந்த ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து கிளாசி ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளாசி ஃபினிஷில் வந்து நம்ம ஒரு லேசர் பிரிண்டர் மூலிமா நம்ம போட்டிருக்க டி சர்க்கியூட்டை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் பண்ணி அந்த சர்க்கியூட்டை வந்து எடுத்துட்டு இப்போ அது நம்ம கட் பண்ணியிருப்போம்ல போர்டு. ஸோ அந்த போர்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கோரிங் பிளேடோ இல்லை சிசரோ வச்சு அந்த சர்க்கியூட் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். லேசர் பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர் செட்டிங்ஸில் வந்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டார்க்காக வர மாதிரி பிரிண்ட் எடுத்துவோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் டோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சில பிளாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிசிபியில் ஒழுங்காக வந்து ஜாயின் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு தேவையான இந்த ரெண்டு சர்க்கியூட்டை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த சர்க்கியூட்டை வந்து பிசிபிக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது நான் ஒரு பிசிபி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன். ஸோ அது ஒன்றும் இஷ்யூ இல்லை, கொஞ்சம் சென்டராக வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டுப்பீங்களா அந்த காப்பர் கிளாட் போர்ட். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பரோ இல்லை இந்த மாதிரி மெட்டல் ஸ்க்ரப்போ வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்க டஸ்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலர் வந்து ஒழுங்காக உங்களுக்கு வந்து ஹீட் பண்ணும் போது அதில் எக்ஸ்போஸ் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த காப்பர் மேலே இருக்க டஸ்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டஸ்ட் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா மேலே இருக்க காப்பரோட திக்னஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ ஓரளவுக்கு டஸ்ட்டு மட்டும் ரிமூவ் ஆகிற மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டா மேலே வந்து உங்களுக்கு வந்து டஸ்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த காப்பருக்கு ரிமூவ் வச்சுட்டு அந்த டஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வாட்டரோ இல்லை தின்னரோ இல்லை அசிட்டோனோ வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பிசிபி மேலே வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டோ எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோ ஷீட்டை எடுத்து ஃபோட்டோ ஷீட்லேயும் வந்து ஏதாவது டஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டஸ்ட்டோட வச்சு பிரிண்ட் பண்ணோம்னா அந்த சின்ன சின்ன மைனர் ட்ராக்ஸ்லாம் வந்து அதில் பிரிண்ட் ஆகாது. ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷீட்டை வந்து அந்த காப்பர் கிளாட்ல சென்டராக இருக்க மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அலைன் பண்ணதுக்கப்புறமேட்டா நம்ம வீட்டில் இருக்க அயன் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஃபுல் டெம்பரேச்சரில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஸோ அதை அப்படியே நீங்கள் வந்து மேலே வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக வந்து நீங்கள் ஹீட் எல்லா பக்கமும் ஈவனாக வந்து அப்ளை ஆகிற மாதிரி நீங்கள் ஜென்டலாக மூவ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது எவ்வளோ நேரம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் அயன் பாக்ஸோட ஹீட்டை பொறுத்து நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரையும் பண்ணலாம். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஒரு அரௌண்ட் 10 மினிட்ஸாக நான் ஹீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பிசிபி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஷீட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த காப்பர் கிளாட் மேலே வந்து ஸ்டிக்காக இருக்குது. ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேயில் வந்து கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் எடுத்துகிட்டு அந்த பிசிபி இருக்குல்ல அதை வந்து அந்த வாட்டருக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெதுவாக வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இந்த ஒரு ஃபிங்கர் வச்சு மேலே ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பேப்பர் மட்டும் ரிமூவ் ஆகி வரும்.
ஸோ அப்படி தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் டேரெக்டாக வந்து அப்படியே வாட்டர் எதுவும் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக அந்த ஃபோட்டோ ஷீட்டை வந்து தனியாக எடுத்தீங்கன்னா ஒரு சில ட்ராக் வந்து உங்களுக்கு வந்து அதில் ப்ரிண்ட் ஆகாமல் அந்த இது கூடயே சேர்ந்து வந்துடும், ஃபோட்டோ ஷீட் கூடயே வந்து சேர்ந்து பிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் இந்த மெத்தட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வரும். ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் அந்த ஃபிங்கரை வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ ஷீட்டை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிமூவ் ஆகி மேலே வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பொறுமையாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த எல்லா ட்ராக்கும் வந்து கரெக்டாக வந்து அந்த காப்பர் கிளாட் மேலே ப்ரிண்ட் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப பொறுமையாக எடுக்கணும். ஸோ நீங்கள் என்ன நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ் அதில் காட்டிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ட்ராக்லாம் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது ஒழுங்காகவே வராது. ஸோ இந்த எடுக்கும் போது ரொம்ப திக்காக இருக்க பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில சமயம் கரெக்டாக வந்து ப்ரிண்ட் ஆகாது. ரிமூவ் பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் 99% எல்லா ட்ராக்குமே ப்ரிண்ட் ஆயிடுச்சு. அந்த கீழ் இருக்க லைட்டாக ஒரு சின்ன பிளாக் மட்டும் உங்களுக்கு அதுலேயே ஸ்டிக் ஆகல ஒழுங்கா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது பிசிபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பராகவே ப்ரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ட்ராக் ரிமூவ் ஆகிருக்க இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த ஓஹெச்பி இல்லை சிடி மார்க்கர் இருக்குல்ல, ஸோ அந்த மார்க்கர் வச்சு நீங்கள் வந்து எந்த இடத்துல ட்ராக் ரிமூவ் ஆயிருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி சின்னதாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல இருக்க காப்பர்லாம் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும், ரிமூவ் ஆகாது. ஆசிட்டில் போடுறதுக்கு முன்னாடி எல்லா சின்ன சின்ன ட்ராக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேப்பர்லாம் இருக்குல்ல குட்டி குட்டியாக, ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால ஆசிட்டில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டிசால்வ் ஆயிரும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஆசிட் பார்த்தீங்கன்னா ஃபெரிக் குளோரைட் ஆன்ஹைட்ரஸ். ஸோ இந்த கெமிக்கல் வந்து உங்களுக்கு எல்லா கெமிக்கல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுட்ரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரேயில் வந்து நம்ம தண்ணி பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பவுட்ரு எடுத்து ஒரு 40-50 grams இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த தண்ணியில் வந்து நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து ஒரு கெமிக்கல். ஸோ கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் க்ளவ் போட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி இந்த கெமிக்கல் லிக்விட் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் வீட்டில் கீழேயோ இங்கே ஏதாவது பொருள் மேலேயோ பட்டுச்சுன்னா ஒரு எல்லோ கலர் மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் கீழெல்லாம் போடாமல் டைரெக்டாக இந்த வாட்டரில் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பவுட்ரு ஃபுல்லாக டிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ டிசால்வ் ஆனதுக்கப்புறம் பிசிபியை வந்து டிப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 10-15 minutes வந்து நீங்கள் ஃபுல்லாக அதை வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும், எல்லா பக்கமும் வந்து பிசிபி மேலே வந்து பட்டு பட்டு போகிற மாதிரி. ஸோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து டிசால்வ் ஆகிட்டு அந்த பிளாக் கலரில் ஸ்பாட் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்பாட் மட்டும் காப்பர் இருக்கும், மற்ற எல்லா ஏரியாலையும் வந்து காப்பர் வந்து டிசால்வ் ஆயிரும். ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 5 minutes ஆச்சு. ஸோ 5 minutes கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர்ஸ்லேருந்து காப்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டிசால்வ் ஆகிட்டே வரும். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த காப்பர் வந்து போர்டில் வந்து எங்கேயுமே இல்லை, ஸோ எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு காப்பர் டிசால்வ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுதோ, ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் போர்டை வந்து வெளியேற்றலாம். ஃபைனலாக ஒரு வழியாக உங்களுக்கு எல்லா காப்பரும் வந்து எனக்கு டிசால்வ் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே காப்பரே இல்லை, அந்த ட்ராக் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா போல்டாக தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் வந்து பிசிபி எடுத்துடலாம். ஸோ பாருங்களேன், பிசிபி எடுத்து நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ட்ராக்கெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அக்யூரட்டாக நீட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு சில தப்புங்கள்லாம் பண்ண தான் செய்வோம். ஸோ எடுத்தோடனே இந்த மாதிரி வரலையேன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ நானே கிட்டத்தட்ட ஒரு 100 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிசிபி போடவே கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து மனசை விட்டுறாதீங்க, கீப் ட்ரைங். ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா என் பிசிபியோட ஒரு ஃபைனல் ரிசல்ட்டு. பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் வேறு ஏதாவது டியூட்டோரியல் வேணாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், வீடியோ வந்து போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.